ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்ஐயுஐ 12.5 அப்டேட்டோட ஒரு சில சிஸ்டம் ஆப்ஸை நம்ம எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எம்ஐயுஐ 12.5 அப்டேட்டோட சிஸ்டம் லான்ச்சர் தான், அண்ட் இதோட வெர்ஷன் வந்து 4.21.9. இந்த சிஸ்டம் லான்ச்சர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு லாக்ஸும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இந்த சிஸ்டம் லான்ச்சர் ஆப்போட ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரீசன்ட் ஸ்க்ரீன் டேப் வந்து ஹரிசாண்டலாகவும் ஷோ ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஃபியூச்சர் வந்து ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, ஒரு சில ஃபோன்ஸில் ஒர்க் ஆகலை. எக்ஸாம்பிளுக்கு இந்த சிஸ்டம் லான்ச்சரை நான் ரெட்மி நோட் 8ல இன்ஸ்டால் பண்ணேன், இந்த ஃபியூச்சர் வந்து அதில் ஷோ ஆகலை. இந்த ஃபியூச்சர் வந்து உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் ரீசன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதுக்குள்ளே அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த அப்டேட்டட் வெர்ஷனை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபியூச்சர் உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வெர்ஷனில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யூஐ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது, லாக்ஸ் இல்லை. ஸோ வேணும்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது சிஸ்டம் யூஐ கண்ட்ரோல்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலோட வால்யூம் டவுன் ஆர் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வால்யூம் கண்ட்ரோலரோட அனிமேஷன் வந்து எம்ஐயுஐ 12.5 இருக்க மாதிரி ஷோ ஆகும். இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிங்டோன், அலாரம், மீடியா இதோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சைலண்ட் அண்டு டிஎன்டி கொடுத்துருக்காங்க. டு நாட் டிஸ்டர்பை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதோட டைமரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புமே யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலரி ஆப்போட எம்ஐயுஐ 12.5 அப்டேட்டுக்கான அப்டேட்டட் வெர்ஷன். கேலரி ஆப்போட அனிமேஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலரி ஆப்புக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸையும் அனிமேஷன்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணணுனாலே எம்ஐயுஐ கேலரியில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இந்த அப்டேட்டில் எம்ஐயுஐ கேலரியை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு க்ராப் பண்ணி சேவ் பண்ணும்போது கேலரியில் 2 இமேஜஸாக சேவ் ஆகும். பட் 10 செகண்ட்ஸில் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். இருந்தாலும் கேலரியில் சின்ன சின்ன லாக்ஸ் இருந்தது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா கேலரி ஆப்பும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த பக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எம்ஐயுஐ கேலரிக்குள்ளே ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து ஷோ ஆகும், அண்ட் அது எல்லாமே ஃபஸ்ட் டைம் மட்டும் ப்ளக்இன் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். அதோடய சைஸ் வந்து 20 MB தான் வரும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் ஃபோட்டோஸை இன்னுமே பெட்டராக எடிட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஆப்ஸுமே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஆப்ஸுமே மேக்ஸிமம் எல்லா மொபைல்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், ஒரு சில மொபைல்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் ஆகலை. உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா இதோட ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒன்ஸ் இந்த அப்டேட்டில் இருக்க ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா அதுவும் முடியும். அகைன் உங்களால் ஓல்டு வெர்ஷனுக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் வர முடியும். உங்கள் மொபைலோட செக்யூரிட்டி ஆப்பில் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா செட்டிங்ஸில் ஆப்ஸுக்குள்ளே சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸோட லிஸ்ட்டு வரும். மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷோ ஆல் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் எந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட நேமை சர்ச் பண்ணுங்கள், சிஸ்டம் லான்ச்சர் இல்லைனா கேலரி இந்த மாதிரி. இதில் அந்த ஆப் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸுங்கிறத கொடுத்துருங்க.
ஸோ இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ சேம் அதே வெர்ஷனுக்கு வந்துடும். ஓகே, இந்த மூணு ஆப்புமே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன், ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.